அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கம். இன்னைக்கு வாசகசாலையினுடைய 142வது கதையாடலுக்கு அதனுடைய நிகழ்விற்காக எழுத்தாளர் லட்சுமி அவர்களால் எழுதப்பட்ட தகுந்த தண்டனையா என்கிற சிறுகதை பற்றி உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னமாக எழுத்தாளர் பற்றி, இவர் 1923 பிறந்தவங்க. இவங்க அதாவது அந்த காலத்தில் தமிழ் எழுத்தாளர்களான புதுமை பித்தன், மௌனி, ஆ மாதவையா, வாவேசு ஐயர் இவர்களெல்லாம் கோலோச்சி அந்த காலத்தில் ஒரு பெண் எழுத்தாளராக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதே பெரிய விடயம்தான். ஏன்னா 1923 பிறந்தவங்க 1940களிலேயே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப அருமையான விடயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கான கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, இது இவர்களுடைய எழுத்தாளர் லட்சுமி அவர்களினுடைய முதல் கதை. முதல் சிறுகதையை தன்னுடைய 17வது வயதிலேயே எழுதிடுறாங்க. அப்போ 17 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவர்களுடைய சிறுகதையை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதே பெரிய விடயமாக பார்க்கப்படுது. இந்த கதை ரொம்ப எளிமையான கதை. இப்போ இந்த கதையை படித்தோம் அப்படின்னா இவ்வளவுதானா அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். இந்த கதையினுடைய சாரத்தை புரிந்து கொள்வதற்காக கதை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். இரண்டு நண்பர்கள், கல்யாணி அப்படிங்கிற ஒரு பெண், ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஆண், இருவருமே ஒரு மெடிக்கல் காலேஜில், ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ இவர்கள் ரெண்டு பேருமே நல்லா படிக்கக்கூடிய, ஆனால் ரெண்டு பேருமே ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க. ராமகிருஷ்ணன் ரொம்ப ஏழை. கல்யாணி ஏழையாக இருந்தாலும் அவளுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அதிக மதிப்பெண்கள் எடுத்தாலும் அவள் மகிழ்ச்சியாகவே இல்லை. எப்பொழுதும் வருத்தமும் கவலையும் தோய்ந்த முகத்தோடையே எப்பொழுதுமே இருக்காள். அதற்கு என்ன தான் காரணம் அப்படின்னா, அவள் ஒரு பால்ய விதவை. பால்ய விதவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிறு வயதிலேயே திருமணமாகி சிறுவயதிலேயே தன்னுடைய கணவனை இழந்துவிட்டு விவரமறியாத அந்த பருவத்திலேயே விதவை கோலம் பூண்டு விடுவது தான் பால்ய விதவை அப்படிங்கிறது. அது ரொம்ப கொடுமையான விடயமா. அந்த காலத்தில் குழந்தை திருமணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக, சமூக பிரச்சனையாக இது பேசப்படுது. அதற்கப்புறமா அவர்கள் ரெண்டு பேரும் இருக்காங்க. இவர்கள் ரெண்டு பேரும் சாதாரணமாக அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் எல்லோருமே கல்யாணியை பயங்கரமாக கேலி பண்ணுறாங்க. எப்போ பாரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு, புத்தக புழுவாகவே இருக்க, இவளுக்கு அதை தாண்டி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க கல்யாணி அப்படிங்கிற அந்த பெண் கால் தடிக்கு கீழே விழுந்தோன்னா இவர் போய் காப்பாற்றுறாரு. ராமகிருஷ்ணன் போய் காப்பாற்றி அவருடைய புத்தகத்தெல்லாம் எடுத்து கொடுத்து உடம்புல ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்லாம் கேட்ட உடனே இவர்கள் இருவருக்குமான ஒரு நட்பு மலருது. அந்த நட்பினுடைய தொடர்ச்சியாக இருவருமே காதலிக்கிறார்கள். அந்த பெண் ஒரு பால்ய விதவை என்று தெரிந்தும் கூட ராமகிருஷ்ணன் காதலிக்கிறான் அப்படிங்கிறது கதை போகுது. இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அவனுடைய படிப்புக்காக, ராமகிருஷ்ணனுடைய படிப்புக்காக அப்பானால் பணம் கட்ட முடியல. அவனுடைய புத்தகத்திற்கும் ஃபீஸுக்கும் சேர்ந்து ஒரு 500 தேவைப்படுது. அதை கட்ட முடியல. அப்போ என்ன பண்ணுறது, இனிமேல் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாரு. அது கூடயே சேர்ந்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர், அவர்களுடைய சமூகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதனுடைய பொண்ணான சுசீலாவை உனக்கு கொடுக்குறேங்கிறாங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர்கள் உன்னுடைய அப்பா, உன்னுடைய மாமனார் உன்னுடைய படிப்பு செலவு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வேற சொல்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. அப்படி சொன்னோன்னே இதற்கு என்ன பதில் சொல்கிறது, ஏற்கனவே நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் என் கல்யாணியை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இந்த கடிதத்தை கல்யாணிட்டியே காமிப்போம் அப்படின்னு கல்யாணிட்டியும் காமிக்கிறான். கல்யாணி படித்து பார்த்துட்டு அவளுக்கு அடக்க முடியாத, வெளி சொல்ல முடியாத துக்கம் பீரிட்டுக்கிட்டு வருது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு கல்யாணி கேட்டதுக்கு ராமகிருஷ்ணன் சொல்கிறான், நான் என்ன சொல்கிறது, நீ என்ன மனசில் நினச்சிருக்க அதை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படி யோசிச்சேன்னா சரி உங்கள் அப்பாட்ட சரி நான் அந்த சுசீலாங்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடணுன்னு என்னையே கோலை நினைச்சியா, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஒன்று அதுக்கு கல்யாணி சொல்கிறா. இல்லை இல்லை அப்படி நினைக்கல, அப்படி நினச்சிருந்தா நான் வேறு மாதிரி பேசியிருப்பேன். உன்னுடைய குடும்ப சூழல் இருக்குது, இவ்வளவு நாள் நம்ம கற்பனை உலகத்தில் காதல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ நிஜ வாழ்விற்கு வருவோம். உன்னுடைய குடும்ப சூழல் அப்படி இருக்குது, உன்னால் படிப்பை தொடர முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய குடும்ப சூழலும், எனக்கு தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க, தம்பிங்க இருக்காங்க, இப்படி ஒரு மறுமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த சமுதாயம் ஏற்றுக்குமா, இந்த சமுதாயத்தை எதிர்த்து நம்மளால் வாழ்ந்து விட முடியுமா அப்படிங்கிற கஷ்டம் என்னோடய மனசில் இருக்குது. அதனால் நீ ஓன் இஷ்டப்படியே உன்னுடைய உங்கள் அப்பாவினுடைய இஷ்டப்படி சுசீலாவை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த வருமுடியே போய் கல்யாணமும் பண்ணிடுறாரு. அப்புறம் படித்து முடிச்சிடுறாங்க. இருவரும் அவரவர்கள் தொழிலை பார்த்துக்கிட்டு, அவரவர்கள் குடும்ப சூழலை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. வருடங்கள் ஓடிருச்சு. இப்போ கல்யாணியினுடைய மனசில் இருந்த அந்த ஆறாத காயம் இப்போ வடுவாக மாறி இருக்கு. வருடங்கள் ஓடிருச்சு. அவ திருமணம் அதற்கு பிறகாக பண்ணிக்காமல் தன்னுடைய சொந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில், சரி இதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு மருத்துவ தொழிலை பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்படி போயிட்டுருக்க நாளில் ஒரு நாள் கதவு இரவு 12 தட்டப்படுது. கதவை திறந்து வெளியே நின்று ஒரு பெரியவர் கூப்பிடுறாரு, என் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியலைங்க, வந்து பார்க்கணும் அப்படின்னோடனே அந்த பெண்ணும் போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு பெண் படுத்து கிடக்கா. ஐயோ காப்பாற்றவே கஷ்டம்.
கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குன்னு கல்யாணி சொன்னேன்னா, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, கணவர் வேற ஊரில் இல்லை, அவர் வெளியூர் போயிருக்காரு, இப்போ தான் தந்தி கொடுத்துருக்கேன், அவர் வர்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலேயே ஆயிருமே, எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னோடனே என்ன பண்ணலான்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா கல்யாணி. அப்போ தான் சுவத்தை பார்க்குறா. சுவத்தில் தான் காதலித்த அந்த ராமகிருஷ்ணனோட படம் இப்போ படுத்திருக்க, உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்க அந்த பெண் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ புரிஞ்சுக்கிறா இவ தான் சுசீலா அப்படின்ட்டு. அப்போ அதை பார்த்தோன்னா ஒரு கோபம் கூட வருது. அந்த கோபத்தையும் தாண்டி ஒரு மருத்துவராக சரி எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு அவளுக்கு மருந்துகள் கொடுக்கப்படுது. அவள் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருது. அப்படி தேறி வர்ற சமயத்தில் ரெண்டு நாள் கழித்து ஏற்கனவே தந்தி அனுப்பப்பட்ட ராமகிருஷ்ணனும் ஊருக்கு வந்துடுறான். ஊருக்கு வந்தோடனே அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றான். வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அப்போ மருத்துவர் அங்கே தான் இருக்காரு. அப்போ அந்த மாமனார் அந்த பெரியவர் பேசுகிறார், இப்படி தெரியுமா ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தா, இந்த மருத்துவர் மருந்து கொடுத்து தான் இப்படி உடம்பு சரியாகிற நிலைமைக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேறிக்கிட்டே வரா உன்னுடைய மனைவி, இந்த மருத்துவர் தான் அப்படின்னு கை காமிச்சு. அந்த இடத்துல கல்யாணி மருத்துவர் இல்லை. அதுக்குள்ள முன்னாடியே அவன் வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சவங்க எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. வாகனத்தில் திரும்ப போகும்போது நினச்சிக்கிட்டே இருக்காங்க, நான் ஏற்கனவே ஆசைப்பட்டதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய வருத்தங்கள் கிடச்சிருச்சு, இப்போ அது வடுவாக மாறி இருக்கு, இன்னும் திரும்பவும் அவரை பார்க்க முடியுமா, இப்படி நான் அவர் மேலே அதிகமாக வைத்த அன்பு இருக்குது, எனக்கு கிடைத்த தகுந்த தண்டனையாக இது அப்படின்னு அந்த பெண் நினைக்கிறதோட இந்த கதை முடியுது. என்னுடைய அன்பானவர்களே, இந்த கதையை வாசித்து பாருங்கள். இந்த கதை 80 வருடங்களுக்கு முன்னாலோட சேர்த்து இந்த கதையை நம்ம வாசித்து பார்க்குறது தான் தகும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இந்த கதையிலிருந்து சில சாராம்சத்தை நான் பேசணும் அப்படின்னு யோசிக்கிறேன். முதலாவதாக பால்ய விதவை அப்படிங்கிற ஒரு விடயமே நம்ம சமூகத்திற்கு, நம்ம சமகால சந்ததிக்கு தெரியாமல் இருக்கலாம். பால்ய விதவை அப்படிங்கிறது சிறு வயதிலேயே குழந்தைகள் திருமணம் செய்து வைப்பதும் அது சார்ந்து அவர்கள் சந்திக்கக்கூடிய, அது சார்ந்து அவர்கள் பார்க்கக்கூடிய எத்தனையோ விடயத்தை பற்றி சுருக்கமாக இந்த பால்ய விதவை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறதா நம்ம உணர்ந்துக்க முடியுது. அப்புறம் மறுமணம், இப்போது மறுமணம், இரண்டாவது கல்யாணம், மூன்றாவது கல்யாணம், மன சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா பிரிஞ்சுக்கிட்டு அவர்கள் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் தனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டுருக்கிறதுக்கான சமூக வெளி இருக்குது. அது மாதிரியான எந்த வெளியையும் தராத அதீத கட்டுப்பாடுகள் இருந்து 1940களில் ஒரு பையன் ஒரு விதவையை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி காதலிக்கிறான் அப்படிங்கிற எழுதுகிற எழுத்தே பெரிய விடயமாக தான் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டியது இருக்குது. நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன், 1940களில் சமகாலத்திலேயே ஐயா புதுமைப்பித்தன் எழுதிக்கிட்டு இருந்தார், மௌனி எழுதிக்கிட்டு இருந்தார், அது கூடவே ஆ மாதவையா, பாரதி, அப்புறம் வாவேசு ஐயர், இந்த மாதிரியான ஆண்கள் எழுத்துக்களில் ஜாம்பவான்களாக இருந்த ஒரு நேரத்தில் ஒரு 17 வயசு பொண்ணு, இந்த லட்சுமி அவர்கள் அப்பொழுது 17 வயசு பொண்ணு, ஒரு குட்டி பொண்ணு, ஒரு 17 வயசுன்னு என்னங்க, ஒரு 12வது படிக்கக்கூடிய, அல்லது அந்த காலத்தில் 12வது இல்லை, ஒரு பியூசி படிக்கக்கூடிய, ஒரு கல்லூரியில் 1வது ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு இப்படியான ஒரு கதையை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப விடயம், பெரிய விடயமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் மறுமணம், இப்படி காதலிக்கிறத பற்றி அது 2வது விடயமாக சொன்னேன். ஒருவேளை இந்த கதை தான் அதற்கு பின்னால் எழுதப்பட்ட கதைகளுக்கு, எத்தனையோ கதைகளுக்கு அடிப்படையாக இருந்திருக்கக்கூடும். இப்போ இந்த கதையை படிக்கிறப்போ இது எத்தனையோ தமிழ் சினிமாக்களில் பார்த்தாச்சு தானே அப்படின்னு தோணும். ஆனால் இது தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றினுடைய ஆரம்ப காலங்களில் வந்த கதை. 1943 மார்ச் 10ஆம் தேதி எழுதப்பட்ட, வெளியிடப்பட்ட கதை. அது மட்டும் இல்லாமல் அதே காலத்தில் சமகாலத்தில் புதுமைப்பித்தன் அவர்கள் ஆண்மை அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. பால்ய திருமணத்தை குழந்தை திருமணத்தை வைத்தே ஒரு கதை எழுதியிருக்காரு. அதை தொடர்ந்து 1963 எழுத்தாளர் ஜெய்கே அவர்களால், எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களால் யுகசந்தி அப்படின்னு மறுமணம் பற்றிய இன்னொரு கதை இருக்குது. அதே மாதிரி அதே காலகட்டத்தில் தரக்குறைவு அப்படின்னு தன்னுடைய மனைவி விட்டுட்டு இன்னொருத்தனைகிட்ட போய் வாழ்ந்துட்டு திரும்பவும் வர்றப்போ அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு கணவன் இருக்கான், ரிக்ஸாக்காரன், அந்த மாதிரியான ஒரு கதையும் வருது. ஆக இந்த 1940களில் எழுதப்பட்ட இந்த மாதிரியான கதை தான் அதற்கப்புறமா சிறுகதை உலகத்தில் வேறு வேறு விதமான மாற்றங்களுக்கு வழிவகுத்திருக்கும் அப்படின்னு என்னால் யோசிக்க முடியுது. அப்புறம் இந்த கதையில் ஒரு இடத்துல வருது, ஏன் என்னை வேண்டாம் அப்படின்ட்ட, நீ சுசீலாவையே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற அப்படின்னொன்னே, அவள் சொல்கிறா ஆமாம் தானே, நம்ம இவ்வளவு நாள் கனவு உலகத்தில் காதலிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனால் எப்பயுமே அப்படி இருந்துட முடியுமா என்ன, உன்னுடைய வாழ்க்கை ஏழ்மையில் இருக்குது, என்னுடைய வாழ்க்கை, எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க, தங்கச்சிங்க இருக்காங்க, சமூகத்தை மீறி நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிற சமூகத்தின் மீதான பயத்தை இந்த கதை ஒரு மாதிரியாக சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி சுசீலாவை பார்த்துட்டு தான் இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்கா அப்படிங்கிற கோபம் வந்தாலும் கூட, அதை தாண்டி ஒரு மருத்துவராக இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இவளை காப்பாற்றி தானே ஆகணும் அப்படிங்கிற மருத்துவ சேவையினுடைய சாரத்தை ஒரு வகையில் இந்த கதை விளக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்சமாக ஒரு விடயம் பார்க்குறது, பால்ய விதவை அப்படிங்கிறது கொடுமை தான், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விதவை, ஏதோ ஒரு காலத்தில் அப்படி விதவைகள்லாம் படிக்க முடியாது, தலையை மலித்து ஒரு மூலையில் உட்கார வைக்கக்கூடிய அந்த காலத்தில்
ஒரு பெண் அப்படி போய் கல்லூரிக்கு விதவையாக இருக்கக்கூடிய பெண் கல்லூரிக்கு போய் அது மருத்துவ படிப்பை படிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு சாரத்தை வச்சு அது கற்பனையாக கூட இருக்கலாம் தானே. ஆக சிறந்த கற்பனையாகவோ அல்லது அவர் தன்னுடைய எழுத்தாளர் லட்சுமி அவர் தன்னுடைய வாழ்வில் பார்த்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சியாகவோ இருக்கலாம் தானே. அப்படிப்பட்ட சிந்தனையை விதைக்கக்கூடிய கதையாக இந்த கதை இருக்கிறதுல மகிழ்ச்சியாக நான் யோசிக்கிறேன். இப்படியான பல விடயங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு எளிமையான கதையாக நான் இந்த கதையை பார்க்குறேன். இப்படியான கதையை நீங்கள் நிச்சயமாக படிக்க வேண்டும். தொழில்நுட்ப கோளாறுகளுக்கு வருந்துகிறேன். இது முதலாவது தடவை அப்படி பண்ணுறதுனால எனக்கு எப்படி உள்ளே வரணும் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இப்படியான ஒரு நல்ல வாய்ப்பிற்கு வாசக சாலைக்கு நான் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மேலான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.